and welcome to my show. This is me, Lavanya. இன்னைக்கு நம்ம கூட இருக்க மூவி தீம் பத்தி ஒரு வார்த்தை. இப்ப பாருங்க. Naai Sekar Returns தான். Naai Sekar Returns டீம் நம்ம கூட இருக்காங்க. வைகைப்பியலையா வணக்கம் சார். வணக்கம் சார் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கு பாரு. நல்லா இருக்கு. and இந்த லவ் எப்படி இருக்கு சார்? நீங்க எல்லா பக்கம் போகும்போது நீங்க எங்க எல்லாரோட ஒரு பாதியா இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு ஒரு விரல் கையிலாம் இருக்கோ அதே மாதிரி இவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் டயலாகாக இருக்கட்டும் நாங்கள் யூஸ் பண்ணாத நாளே இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போது இந்த அன்பு எப்படி இருக்குது சார்? நீங்கள் போகிற பக்கமெல்லாம் உங்களை அப்படியே வாரி பூசிக்கிறாங்க. நீங்கள் எங்கள் வீட்டு வைகை புயல்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? இது என்னென்னா நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் இது வடிவேலனும் நானும் கலந்து பேசி கொரோனா காலகட்டத்தில் பண்ண கதை. இந்த ஒரு கதை சொல்லும்போது வடிவேலனை சொன்னார், இது நல்லா இருக்குது, இந்த லைனை ஃபுல்லாக காமெடியாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பண்ணோம். சுபாஸ்கரன் ஐயா எவ்வளோ வந்தார். ஏன்னா நாங்கள் வேறு யாருக்கும் பண்ண முடியாத சூழ்நிலை. அண்ணன் வந்து எவ்வளோ எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுறாரு, தடைகள் வந்துகிட்டே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக சுபாஸ்கரன் சார்கிட்டே பேசிடலாம் சொல்லிட்டு சுபாஸ்கரன் சார் சொன்னார், வடிவேல் எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இந்தியாவுக்கு வரேன், அப்போ நீங்கள் மீட் பண்ணலாம் ஃபைனல் பண்ணலாம் சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்தார். அப்போ நாங்கள் நானும் அண்ணனும் போய் உக்காந்து அவர்கிட்ட பேசணும், இந்த படத்தை பெரிய பட்ஜெட்டில் எடுங்க, இந்த படம் வடிவேலனுக்கு நான் ஃபேன், எல்லாருக்கும் நான் இப்போ எல்லாருமே இப்போ நானும் வடிவேலனுக்கு ஃபேன், என் கேமராமேனு அவருக்கு ஃபேனு, சந்தோஷ் நாராயணன் ஃபேனு, எல்லாமே அவருக்கு ஃபேன்ஸாக இருந்தாலும் நீங்களும் அவருக்கு ஃபேன். என்னென்னு கேட்டால் அவர் வந்து இந்த நம்ம மண்ணின் மைந்தனாக இருக்கிறதுனால அவருடைய வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில பேசக்கூடிய ஒரு ஆணையை பிடுங்குவானா. ஆமா, கர்வாட் அப்படிங்கிற வார்த்தையை வா கர்வாட் அப்படி மாற்றி வச்சிருக்காரு. அப்படி எல்லாம் பண்ணதுனால அவரை ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படிதான் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். சுபாஸ்கரன் சார் பெரிய பட்ஜெட்டில் எடுக்க சொன்னார். அதுக்கு பெரிய பெரிய டெக்னீஷியன் சந்தோஷ் நாராயணன் சார், பிரபு தேவா சார், எல்லாம் பெரிய பெரிய டெக்னீஷியனெல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பண்ணோம். இந்த எங்களுக்கு என்னென்ன இந்த படம் வந்து அப்படி ஒரு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாங் விட்டோம், அப்போ தாண்டி ஒரு சாங் விட்டோம், அந்த சாங் வந்து 1 crore வியூஸ் வந்தது. அடுத்து இன்னொரு சாங் விட்டோம், அடுத்து இப்போ ட்ரைலர் விட்டோம், எல்லாமே ட்ரெண்டிங் எல்லாமே இப்போ இன்றைக்கி வந்து ட்ரைலர் வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நம்ம வந்து நம்மளுக்காக ஒரு 25 வருஷமாக காமெடி பண்ணிகிட்டு இருந்த ஒரு நடிகன், உடல் மொழியாலையும் வட்டார மொழியாலையும் நம்மளை சிரிக்க வச்சுருந்த ஒரு நடிகன் மறுபடியும் வரார். அவரை நம்ம எப்படி தூக்கி பிடிக்கணும்? அப்போ என்னென்ன சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ வடிவேலண்ணா வராரா, என்னடா நம்ம என்னடா பண்ணுறது, டேய் இது ஒன்றும் வேலைக்கு ஆகுது, நேர்காண்டிஸ் ஒரு இப்போல்லாம் புதுசாக இந்த டிஜிட்டல் டீம்னு ஒருத்தவங்களை விட்டு தப்பாக வடிவேலண்ணா இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறாங்க இது என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் இந்த படத்தில் ஃபுல் காமெடி பண்ணியிருக்காரு. வல்கர் டைலாக் கிடையாது, டபுள் மீனிங் கிடையாது, குழந்தைங்களோட பொம்பளைங்களோட இந்த படம் வந்து குடும்பமாக என் படத்தை பார்க்கணும். பங்காளி எனக்கும் ஒய்ஃப் இருக்காங்க, என் குழந்தைங்க பொண்ணுங்க இருக்காங்க. அதனால் எந்த வல்கர் டைலாக் அலோட் பண்ணவே மாட்டார், டபுள் மீனிங் பேசவே மாட்டார். காமெடி சீனில் தான் இருக்கணும், நம்ம மற்றவங்கள வாலண்டியே போய் சிரிக்க வைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட நடிகனை இந்த தலைமுறையை நம்ம கொண்டாடின ஒரு நடிகன் 2K கிட்ஸ்லேருந்து 90 கிட்ஸ் வரலாம் எல்லாருக்குமே பிடிச்சி எத்தனை கே கிட்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க அந்த நடிகனை. இந்த படம் மூலயமா நம்மளை அவரை தூக்கி நிறுத்தி நம்மளுடைய சந்தோஷத்தை அவருக்கு தரணும், அதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அதுக்கு தான் நான் வடிவேலன் நினச்சி இந்த நாய் சேகர் ரிட்டர்ன் முழுக்க ஒரு காமெடி படமாக பண்ணேன். கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நாய் சேகருங்கிற டைட்டிலுக்கு போயிடுவோம் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு நாய் சேகர்னு உருவாக்கும் போது அப்போ வந்து எல்லா அடமொழி தான், படித்துறை பாண்டி வண்டு முருகன் அந்த மாதிரி நாய் சேகர்ன்றது அந்த அந்த உருவாக்க கதையை சொல்லுங்களேன். ஏன்னா டக்குன்னு அந்த வார்த்தை சொல்லும்போது இது ஓகேவா அந்த மாதிரிலாம் எப்படி கிரியேஷனே நீங்கள் தானே அந்த இல்லை அது வந்து எப்படி தோணுச்சு? அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், நாய் சேகர பேர் நாங்கள் ஏற்கனவே ஒரு படத்தில் கேரக்டராகவே பண்ணது காரணம் இவர் தான். நாய் சேகர்னு பேர் வச்சது இவர் தான். நான் ஏற்கனவே படமும் சொல்லியிருக்கேன், அதை யோசிச்சது மூளை தான், முகம் இதுதான். அந்த படத்தையே நம்ம இப்போ அந்த பேரே நம்ம வைக்கலாம் சொல்லி இந்த படத்தில் நாங்கள் வைக்கலாம் பண்ணலாம்னா அதுக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. அந்த தடையில் உடச்சி நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வச்சோம். அது 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 என்னமோ எங்கிட்ட இடத்துல வரும்னு தெரியாது, ஏதோ ஒரு ஒன்று கெடுத்துக்கிட்டே இருப்பான், பொருத்தி போட்டுக்கிட்டே இருப்பான். ஏதாச்சும் அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிட்டோம். இப்போ 9ஆம் தேதி ரிலீஸ், டிசம்பர் 9 ரிலீஸ். இது என்னென்னா இதில் பெரிய விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கு ரொம்ப மனசார ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தவர் யாருன்னா தயாரிப்பாளர் லைக்காவுடைய தயாரிப்பாளர் சுபாஸ்கரன். அவர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மனசு எங்கள்கிட்ட ராத்திரிலாம் பேசுவார். நைட்டு 2 மணிக்கு பேசுவார், 3 மணிக்கு பேசுவார். என்ன சுராஜ், என்ன வடிவேல் அப்படின்னு எங்கள்கிட்ட நிறையா கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பேசி சிரிப்பார், அப்படியே ரசிப்பார். வடிவேல் ஏதாவது ஒரு காமெடி சொல்லுங்கள் சுராஜ், நீங்கள் வடிவேல் காமெடி நீங்கள் சொல்லுங்கள், ஏன் காமெடி இவர் சொல்லி திருப்பி வைப்பார், ரொம்ப ரசிப்பார். அது ஏன் என்ன காரணம்னா எங்களுக்கு பயங்கரமான ஃபேன் அவர் எனக்கு. ஆமாம், இவர் படத்தில் நான் இவர் டைரக்டரான படம் வந்து இவர் டைரக்டரில் நான் நடித்த படம் வந்து நாய் சேகர், இது தலைநகரம், அப்புறம் மருதமலை. ஆமாம் ஆமாம், இவர் பொசிஷனில் நின்றுக்கிறேன் அடி கொட்டி எடுத்துருப்பார். இதுக்கு முன்னால் இவர் கூட ஒர்க் பண்ண படம் ஒரு அசோசியேட் டைரக்டர் சுந்தர்ஜி கூட, அதில் வந்து நம்ம கிரீன் ஒரு படம், அப்புறம் அது விண்ணன் ஒரு படம், இப்படி அந்த அவர் கூட நிறையா படங்களில் வந்து அசோசியேட் டைரக்டர் வந்து அவர் தான் ரைட்ரு. ஏதாச்சும் வசனம்னா இவர் தான் அவங்களுக்குலாம் டைரக்டர் சொல்லுவார், இவர் அப்படி ஒர்க் பண்ண ஆள் இவர். அதனால் இவர் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தலைநகரம் பண்ணேன், அதுக்கப்புறம் மருதமலை பண்ணேன், அதுக்கப்புறம் இது ரொம்ப பெரிய அப்புறமா ஹீரோவாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இந்த படத்தை யோசனை பண்ணோம். இதுக்கு பொருள் செலவு நிறையா பண்ணி சுபாஸ்கரன் சார் ரொம்ப எங்களுக்கு என்கரேஜ் பண்ணார். அது ஒரு விஷயம். இதுபோல் இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணன் அவர் வந்து இப்போ நமக்கு கிடச்ச பெரிய ஒரு பொக்கிஷம். ஆமாம், அவர் வந்து இளையராஜாவுக்கு முன்னால் நல்லா பாட வச்சிட்டாரு. இந்த படத்தில் மொத்த பாட்டு நான் தான் பண்ண வம்பு ஆட முடிச்சிட்டாரு. அதனால் எல்லா பாட்டுமே ஆல்வம் நான் தான். அப்போ தாச்சாங்க ஓமை காட்டு, அப்புறம் இன்னொன்று நான் டீசெண்டான ஆள், அப்புறம் ஒரு இங்கிலீஷ் சாங்கு, 4 பாட்டு நானே பாடியிருக்கேன்ல, நானே பாடி நானே ஆடி எல்லாம் பொண்ணு எல்லாம் உள்ள ஒரு எல்லாமே இதில் கலந்துருக்கு மக்களுக்கு. ஒரு நல்ல படம் அது, அருமையான படம். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் எங்களுக்கு கிடைச்சது இந்த படத்தில் பிரபுதேவா. ஆமாம் சார், அந்த அவர் என்ன சொன்னார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன சொன்னார் நீங்கள் டக்குன்னு கேட்கும்போது? அது என்னென்னா வடிவேலுன்னா இந்த படம் வந்து சுபாஸ்கரன் சார் வந்து பெருசாக பண்ணுங்கன்ட்டார். அப்போ சந்தோஷ் நாராயணன் உள்ள வராரு. சந்தோஷ் நாராயணன் எப்படி வராருன்னா, நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், சரி யார் மியூசிக் டைரக்டராக போனோன்னா சந்தோஷ் நாராயணன் பேசலாமா பங்காரி நான் கேட்குறேன். இல்லையா, அவர் நிறைய படம் பண்ணுற பெரிய மியூசிக் டைரக்டர், செட் ஆகுமா நம்மளுக்கு, கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நான் ஃபோன் போட்டேன். சந்தோஷ் நாராயணன், நான் சுராஜ் பேசுகிறேன், இது மாதிரி வடிவேல் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறேன். அப்படியா, கொடுங்க என் தலைவங்கிட்ட ஃபோனு அப்படின்னாரு. வடிவேலன்கிட்ட கொடுத்தேன், வடிவேலன் பேசினார். அண்ணன் நான் உங்கள் ஃபேனுண்ணே, என் குடும்பமே உங்கள் ஃபேனு, எங்கே இருக்கீங்க நான் வர சொல்லிட்டு நேராக வந்துட்டார். வந்து நான் தான் இந்த படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சந்தோஷ் நாராயணன் சார் உள்ளே வர்றாரு. சந்தோஷ் நாராயணன் சார் உள்ளே வந்தோடனே சந்தோஷ் நாராயணன் பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ இதை யார் கொரியோகிராஃபி பண்ணுறது? அப்போ நானும் வடிவேலன் உட்காந்து பங்காளி யாரை பண்ணாங்களான்னு ஒன்று அண்ணன் ஒரு ஐடியா சொல்கிறார். பிரபுதேவா சார்கிட்ட கேட்கலாமா யாரை போடலான்ட்டு, இப்போ புது புது மாஸ்டர்லாம் வந்திருக்காங்க, பிரபுதேவா சொல்லுவார்ல யார் மாஸ்டர்ன்ட்டு. பிரபுதாவே கேளுங்க பங்காளி, நீங்கள் எதுக்கு பிரபுதேவா கிட்டே போய் வேறு வேறு மாஸ்டர் கேட்குறீங்க? அப்படியா, நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்துக்க வரா பங்காளி, நீ கேளுங்க. ஃபோன் பண்ணி பிரபுதேவா கிட்ட, பிரபு சரி நாய் சார், ஆமாண்ணே பார்த்தேன், நான் ஒரு படம் பண்ணுறேன், நீ பண்ணுறியா? நான் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த படத்தில் நான் வந்து உங்களுக்கு பண்ணுவேன், யார் யார் பண்ணுவேன் என்ன விட்டு வந்தார். இதயத்தில் இடம் பிடிச்சவர் அவர். நான் பண்ணாமல் யார் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன், உங்களுக்காக பண்ணுவேன், டேரக்டருக்காண்டி பண்ணுவேன் சொல்லி வந்து பண்ணி கொடுத்தாரு. செட்டுலாம் நிறைய செட்டப்பெல்லாம் போட்டு நல்லா போட்டு கொடுத்தாங்க, அதெல்லாம் லைக்காவில் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து எதையும் ஒரு அண்ணனுக்காக தான் முழுக்க ஒன்றும் செலவெல்லாம் நம்ம ரொம்ப இது பண்ணல, அது நம்ம கொடுத்த பட்ஜெட்லேயே ஓரளவுக்கு மிச்சம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பிரபுதேவா சம்பளம் வாங்கலை, அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் 3 லட்சம் சம்பளம் வேலைக்காக வந்து பண்ணேன், அவங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். 4 டேஸ் அடித்து கொளுத்திட்டு போயிட்டு. அதான் அப்போ தான் சார் அந்த மாதிரி அவரை மறக்க முடியாது. அது மாதிரி கேமராமேன் விக்கி எல்லாருமே இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே ரசிகராக தான் உள்ளே வந்தாங்களே தவிர டெக்னீஷியனாக வரவே இல்லை. டெக்னீஷியங்கிறத வெளியே கழட்டிட்டாங்க, டெக்னீஷியன் கிடையாது, அவங்க ஃபேன்ஸ். ஆமாம், இப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அந்த மாதிரி இப்போ இந்த எல்லா பேர் இப்போ எடுக்க சூழ்நிலை எல்லாம் போனோம், எல்லாருமே அவரை ரசிகராக. அதுதான் எங்கள் ஃபோட்டோ எங்கள் அம்மா கூட பேசுகிறாங்க, எங்கள் அப்பா கூட பேசுகிறாங்க, நானே அப்படிமா பேசுவாங்க தவிர. ஏன்னா எல்லோரும் வயசானவங்கலேருந்து பல்லு போன குழந்தைலேருந்து பல்லு முளைக்காத குழந்தைலேருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் நம்மளுக்கு ரசிகராக இருக்காங்க. உங்கள் காமெடியை தான்ப்பா வீட்டில் குடும்பத்தோடு பார்க்க முடியும்ப்பா, நல்லா பண்ணுறப்பா, அது கெட்டது கெட்டதுலாம் பண்ணாத, சிரிச்சு சிரிச்சு என் புருஷன் இன்னும் உயிரோடு இருக்கிற காரணம் ஒன்றால் தான் 89 வயசு அது அவருக்கு நல்லா இருக்குப்பா. எனக்கு உடம்பு சரியில்லை மனசு இல்லைன்னா என் மகன் உன் காமெடி தான் போட்டு வச்சுருக்கான். ஆஸ்பத்திரி போனால் கூட ஆஸ்பத்திரி போனோம்னா பார்த்தீங்களா ஆஸ்பத்திரியில் டாக்டர் உள்ளே வரக்குனால 30 பேர் உட்காந்துப்பாங்க. என் காமெடியை தான் போட்டு வச்சுருப்பாங்க. பேஷண்ட்டு பூரா வந்து டாக்டரை பார்க்குறதுனால முன்னாடி காமெடியை பாருங்க. காமெடியை பார்த்து உள்ளே வரணும்னு இப்போ அந்த உள்ளே நுழையும் போது ப்ரெஷர் கிட்டத்தட்ட வந்து 150 இருக்கும். டாக்டர் கிட்ட போய் பார்த்தா 50 தான் இருக்கும். 80 தான் இருக்கும். அது குறைஞ்சும். உனக்கு அந்த நகைச்சுவை ஒரு மருந்தாக மாறிச்சு. அது பெரிய நல்ல நகைச்சுவை. அது யார் நகைச்சுவையாக இருந்தால் என் நகைச்சுவை மட்டும் கிடையாது, நல்ல நகைச்சுவை ஒரு நல்ல மருந்து அது. அது இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படம். நாய் சேகர் ரிட்டர்ன் குடும்பத்தோடு கொத்து கொத்தா உட்காந்து பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இதில் பார்க்கும்போது சார் ஏன் ஓ நாய் மட்டும் கடிக்கலாம் நான் ஓ நாயை கடிக்கக்கூடாது அப்படிங்கிற டைலாக்லாம் அதுதான் காமெடி சொல்லும்போது அது என்னென்னா அது ஒரு 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 சென்ஸ் இல்லாத பேசுகிறது தானே. உங்களுக்கு நாயை போய் நாய் கடிச்சா திருப்பி கடிக்கலாமா? கடிக்கூடாது. எல்லாருமே நாய் கடிச்சா நம்ம போய் ஊசி போடுவோம். ஆமாம், என்னையா கடிக்கன்னு திருப்பி கடிக்கிற அளவுக்கு இருக்கான் அந்த ஆள் நாய் சார். ஆமாம் சார், அதை நீங்கள் சொல்லி காட்டுங்க சார். அதான் கேட்குறேன். எப்பா என்ன நாய் தொடல ஏதோ கடிச்சிருக்கு? அடையாப்பா ஓ நாய் என்னைய கடிக்கலாம் நான் நாயை கடிக்கூடாதா? நாயை கடிச்சியா? ஏண்டா நாய் கடிச்சா ஊசி தானடா போடுவாங்க. என்னடா நாயை திருப்பி கடிச்சியா? நாயை கடிக்கூட சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னாரு. நாயை திருப்பி கடிக்கூடாது சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னா இது இது நிறைய இடத்துல நடக்குது. நாயை திருப்பி கடிக்கிறவங்க என்னையை கடிச்சுக்கிட்டு அப்படின்னு நாயை கடிப்பான். நாய் உண்மையிலே கடிவாய் ஒன்று தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே இவ்வளோ நாயோட அந்த படத்தில் டீல் பண்ணியிருக்கீங்க சார். இதெல்லாம் வந்து அழகான நாய்கள். வடிவேலனுக்கு வந்து பிடிச்ச நாய்ங்க. அந்த நாயை தான் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும், நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்கும். உலகத்தில் என்னென்ன நாய் இருக்கோ அதில் பெஸ்ட்டு நாயெல்லாம் கொண்டாந்து அடிக்க வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு நான் சார், செகண்ட் ஹீரோ இவர் தான் ஓகே டாக் தான். வெரைட்டியான இதெல்லாம் பண்ணி அருமையாக பண்ணி அது நாய் வளர்க்குறாங்க. சாதாரண ஒரு வண்டிக்காரங்களோட ஒரு 2 ரொட்டியை போட்டு வளர்ப்பான். ஒரு பொட்டாக்கல்ல கூட 2 நாய் நிற்கும். இப்படி எல்லாருமே சின்னவங்க பணக்கார கூடி எங்க ஒரு பிளேட்டில் கூட்டி வராங்க. அமெரிக்கா வந்து ஒரு நாய் மட்டும் தனியாக வருதுங்க. கேள்விப்பட்டீங்களா? வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு, டிவிலாம் போட்டாங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு நாய் அங்கேருந்து டிக்கெட் போட்டு அதுக்கு ஒரு சீட்டு தனியாக உட்காந்து வருங்க. சீட்டில் உட்காந்து வருது. கனடாவில் வந்து ஒரு நாய் வந்துச்சு தனியாக வந்து. அது வந்து கீழே இறங்குது. அவங்க ஃபேமிலி வந்து இங்கேருந்து கூட்டி போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா வீட்டிலேருந்து மக வீட்டுக்கு வருது. திருப்பி மக அதே பிளேட்டில் ஏற்றி விடுது அமெரிக்கா. அந்த டிக்கெட்டை போட்டு அப்படி நாயெல்லாம் இருக்குங்க நாட்டில். நாயாக பிறந்தாலும் யோகா வேணும். கரெக்ட் சார். நாயாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இது நல்லா இருக்கே. நாயாக இருந்தாலும் யோகா வேணும். யோகா வேணும். ஆமாம், அதான் அதான் வீட்டு நாய், சேட்டை நாய், ஓட்ட நாய், அந்த நாய் இந்த நாய் இல்லை ஓனாய் வரைக்கும் பார்த்தோம். திருநாயி அந்த திருநாய் வரைக்கும் ஓனாய் வரைக்கும் பார்த்தோம்னா நான். ஏன்னா பணக்கார நாயெல்லாம் நிறையா இருக்குது. அதை பார்த்தீங்களா? அது பணக்கார வீட்டிலாம் அப்படி வெளியே எப்படி நிறுத்தி பார்க்கணும். டீசெண்டாக இருக்கும், குலைக்காது. அப்படி பார்க்கணும். ஏய் ஜிம்மி உள்ளவா, ஏய் ஜாக் உள்ளவா, இல்லை. அதே மாதிரி பஸ்ஸில் மனுஷங்க போவாங்க, காரில் நாய் போவோம். பஸ்ல 50 பேர் போக வேண்டிய பஸ்ல 200 நாய் வெளியே எட்டி பார்த்துட்டு போற. கார்ல பாத்துக்க பணக்கார வீட்டுல பாருங்க நாய் வெட்டி பாருங்க. நாயா பார்த்தாலும் பணக்கார வீட்டுல பிறக்கணும். இந்த நாய் டெலிவரி ஃபுட் மட்டும் டெலிவரி வாங்கிட்டு அதெல்லாம் கூட பார்த்துருக்கேன். ஆமா ஆமா, அந்த படத்துடைய கதைய நாய் சம்பந்தப்பட்ட இப்ப நாங்க சொல்ல கண்டிப்பா இங்க சொல்ல முடியாது. ஆனா நாய் சம்பந்தப்பட்ட கதை. ஏன் இந்த படத்துல நாயை வச்சிருக்காரு அப்படிங்கிறது படம் பார்த்தா அவங்களுக்கு சொல்லுவார். படம் பாருங்க, டேரக்டர் அருமையா அந்த கதையா சொல்லியிருப்பாரு. நாய்க்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை, இதனால நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இவர் சொல்லுவார். இப்பயும் உங்களுக்கு ட்ரெயிலர்லேயே பாதி பார்த்துருப்பீங்க. அதுக்கு விளக்கத்தையும் சொல்லியிருப்பாரு. நல்லா பண்ணியிருப்பாரு. உங்களோட அந்த ஃபேவரட் ஹை பிட்ச் காட் த ஐ அம் கமிங் டச்சிங் அந்த சாங் நல்ல சாங். சந்தோஷ் நாராயணன் சார் போட்டுப்பாரு. அதாவது நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாருமே. அதுக்காண்டி ஒரு பாட்டு இவர் டேரக்டர் தான் சொல்லியில் பங்காளியே பாடட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு பாட்டு தான் ஓ மை காட் நாம பணக்காரே, ஓ மை காட் உன்னத்தோட போறே அப்படின்னு ஒரு பாட்டு. இது நீங்க புதுசா கேட்டிருப்பீங்க. ஆமா. இருந்தாலும் நேரா நீங்க பாடுறத நாங்க கேக்குறது ஒரு வரம். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு பாட்டு வெளியாகுது. அப்புறம் இன்னொரு பாட்டு இங்கிலீஷ் சாங் ஒன்று இருக்கு. அது வெளிய வர போகுது. அது நம்ம இப்ப பாடுனோம்னா வாங்குன அந்த திங் மிஷிக்கார சண்டைக்கு வந்துருவாங்க. இல்ல எல்லாமே நாங்க ஹிட் பண்றோம். நீங்க அடுத்தடுத்து பாடல்கள் விடுங்க. படத்தையும் சேர்த்து ஹிட் பண்றோம். அடுத்த படம் வந்து ஒரு உதயநிதி சார் படம் வருது. மாமன் வருது. அடுத்து லைக்கா தயாரிப்புல வந்து சந்திரமணி 2 வருது. அடுத்து வந்து விஜய் சேதுபதியோட நான் அவர் சேர்ந்து நிறையா காமெடி பண்ணி பிரமாதமாக பண்ணுறாரு. டைரக்டர் ஆர்வம் வந்து பண்ணுறாரு. அதனால் அடுத்தடுத்து அதுக்கு டைரக்டர் கூட ஒரு படம் பண்ணுறேன். இன்னொரு படம் பண்ண போகிறோம். அது சீக்கிரம் சீக்கிரம் அலன் சாப்பிடுது. இவர் நான் அடுத்த படம் பண்ணுற பாருங்க, அந்த படமே வேறு லெவலில் இருக்கும். இது வேறு லெவலு, அது இன்னொரு லெவல். அதில் ஒரு டபுள் ஆக்ஷன் கேரக்டர் பண்ணுறோம். அதனால அந்த படம் வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பேக் டு பேக் உங்களை நாங்க ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம்னு நினைக்கும்போது நிஜமா சந்தோஷமா இருக்கு. இவங்களே சிரிச்சிட்டே இருக்கலாம். சிரிச்சிட்டே ரசிக்கலாம். எல்லா மக்களும் சிரிச்சிட்டே இருக்கணும். எல்லா மக்களும் சிரிக்கலாம். பாவம் ரொம்ப ஒரே குழப்பமா யாரும் புரியல. எரிச்சலா இருக்கு. வெளியில போய் மனசு இஷ்டம் இல்லை. போனா டோல்கேட்டு நிப்பாட்டி வசூல் பண்றான். டிக்கெட்டை கூட்டிகிட்டே இருக்கான். எங்கேயும் போக முடியல. என்ன செய்ய முடியல. ஏதாச்சும் ஒரு இடம் போனா இங்கிட்டு அங்கிட்டு அதான் நம்ம சொல்லி மாற முடியாது. அது எதுக்கு கொஞ்சமாக சிரிக்கிறதுக்கு வேணும். நல்ல நகைச்சுவை பார்த்து நல்லா சிரிங்க ரசிங்க. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் சீக்கிரம் வர்ற 9ஆம் தேதி எல்லாம் உட்காந்து விடாமல் குடும்பத்தோடு பாருங்கள்.